சென்னை பெருநகர காவல் 32வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் அனுசரிப்பை முன்னிட்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பாக 18/1/2021 முதல் 17/2/2021 வரை சென்னையில் 1333 சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. இதன் மூலம் பொதுமக்கள், பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் மற்றும் மாணவர்கள் போன்றவர்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிறைவு நாளான இன்று சென்னை புதுப்பேட்டை ராஜரத்தன மைதானத்தில் நடந்த நிறைவு விழாவில் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு மகேஷ்குமார் அகர்வால் IPS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் அவர் சிறப்புரையாற்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்த உதவிய அனைவரின் சீரிய முயற்சிகளை வெகுவாக பாராட்டினார்கள். இப்போ கடந்த சில வருஷமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரோட் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ட் பண்ணதுக்கு நேர முயற்சிகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ், மற்ற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த முயற்சிகளுடைய ரிசல்ட் என்னன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் 54% ஆக்சிடென்ட்ஸ், ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அச்சீவ்மெண்ட் இப்போ ஆல் ஓவர் இந்தியா நமக்கு தமிழ்நாடுக்கு ஒரு மாடல் ஸ்டேட் கொண்டு வந்திருக்குது. நேற்று நம்ம யூனியன் மினிஸ்டர் திரு கட்கரி அவங்க சொல்லியிருக்காங்க, மற்ற ஸ்டேட்ஸு தமிழ்நாடு மாடல் ஃபாலோ பண்ணும். இங்கே கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எப்படி ஆக்சிடென்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதே எஃபர்ட்ஸை மற்ற ஸ்டேட்ஸில் எடுத்துகிட்டு ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ரிடியூஸ் பண்ணும். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விழிப்புணர்வு சிறப்பு நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பிரசாந்த் மன்னே எழுதிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு புத்தகம், நேரு யுவ கேந்திரா இளைஞர்கள் தயாரித்த காலண்டர், யூசுப் பாஷா குழுவினருடைய குறுந்தகடு வெளியிடப்பட்டது. சகோதரன் அமைப்பை சேர்ந்த திருநங்கையரின் நடனம் மூலமாகவும், நிமர்வு குழுவினருடைய பறை இசை மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அலாட் அமைப்பினரின் முதலுதவி பற்றிய செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. விபத்து ஏற்பட்ட நேரத்தில் கருணையோடு உதவிய கருணையாளருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பொதுமக்கள் சிலர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் ஆணையாளர் டாக்டர் நா கண்ணன் IPS அவர்களும், இணை ஆணையாளர்கள் போக்குவரத்து திருமதி லக்ஷ்மி IPS அவர்களும், டாக்டர் பாண்டியன் IPS அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் பொதுமக்களும் சிறார்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.